வாங்க நவம்பருக்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் கோட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த மந்த்கான மோட்டிவேஷனல் கோட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ் யூர் லோ மார்க்ஸ் ஆஸ் மோட்டிவேஷன் நாட் ஆஸ் அ ஷேம். அதாவது உங்களுக்கு வந்துட்டு குறைந்த மதிப்பெண் வந்துருச்சு அப்படின்னா, அதை நினைச்சு நீங்க வந்துட்டு வருத்தப்படுறதோ இல்ல வந்துட்டு அவமானமா ஃபீல் பண்றதோ அதை விட்டுட்டு அதுவே உங்களோட மோட்டிவேஷனா வச்சுக்கோங்க. அதையே வந்துட்டு உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸா வச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு லோ மார்க்ஸ் எடுத்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா வந்துட்டு திங்க் பண்ணுங்க. இப்ப நீங்க லோ மார்க் எடுத்துட்டீங்க, அது உங்களால வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்க வந்துட்டு டைம் மிஷின்ல போயிட்டு வேற மாதிரி ஆன்சர் பண்ணி நீங்க ஹை மார்க் எடுக்க முடியாது. போனதை நினைச்சு நம்ம ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறது, வரி பண்றதை விட நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட நீங்க பண்ணுங்க. அதுதான் இந்த மந்த்கான மோட்டிவேஷனல் கோட். உங்களுக்கு இந்த கோட் மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது என்ன மோட்டிவேட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து கோல் செட் பண்றது. உங்களுக்கே தெரியும் கோல்ஸ் எவ்வளவு முக்கியம் சொல்லிட்டு, நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரஃப் நோட் இல்ல ஏதாவது பேப்பர்ஸ், ஏ4 ஷீட்ஸ், இல்ல வந்துட்டு நீங்க பிளானர் வச்சிருக்கீங்க, புல்லட் ஜர்னல் வச்சிருக்கீங்கன்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிஜிட்டலாவும் நீங்க இது வந்துட்டு பண்ணிக்கலாம். சோ நவம்பர் மந்த்க்கான கோல்ஸ் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிட் டர்ம் டெஸ்ட் இருக்கு, இல்ல ஏதாவது சைக்கிள் டெஸ்ட் ஏதாவது டெஸ்ட் இருக்கு, அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும், இல்ல ஏதாவது நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, அதோட காம்படிஷன் வருதுன்னா அதையுமே நீங்க வந்துட்டு எழுதிக்கலாம். சப்போஸ் டான்ஸ் காம்படிஷன், சிங்கிங் காம்படிஷன், இல்ல நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஓகே நான் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரணும், இதுல நான் இந்த மார்க்ஸ் எடுக்கணும், இல்ல ஜென்ரலா நான் நவம்பர் மந்த் ஃபுல்லா லீவ் போடாம ஸ்கூலுக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம், இல்ல ஆன் டைமுக்கு போகணும், பஞ்சுவலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு கோல்ஸ் வேணா வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு கேலண்டர் வந்துட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு கேலண்டர் போட்டுக்க பிடிக்காதுன்னா ஜஸ்ட் அந்த டேட் மட்டும் கூட நீங்க எழுதிக்கலாம். டேட் அண்ட் டே அந்த மாதிரி சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 1 டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு என்ன நடக்க போதோ அந்த மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து கோடு எல்லாம் போட்டு கேலண்டர் போட்டுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா, சோ கேலண்டர்ல நீங்க என்ன எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஈவெண்ட், டெட் லைன்ஸ், அது எல்லாமே நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். அண்ட் அசைன்மெண்ட்டும் ஏதாவது சப்மிஷன் டேட் சொல்லுவாங்க, பண்ணிக்கோங்க. Ta-da!